வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ட்ரிங்க். நம்ம பார்க்க போறதான ட்ரிங்க் வந்து சோயா பீன்ஸை வச்சு செய்யக்கூடியதான சோயா பால். இந்த சோயா பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு நான் டெய்ரி ஃபார்ம் ஆஃப் மில்க், அதாவது ஒரு தாவர வகை பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடியதான ஒரு பீன்ஸ் வந்து சோயா பீன்ஸ். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியறது வந்து சோயா பீன்ஸ். இந்த சோயா பீன்ஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி வீட்லேயே வந்து பால் தயாரிக்க போகிறோம். இந்த பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்குங்க. ஒரு 125 கிராம் போல நம்ம எடுத்தோம்னாக்கா நம்மளால 1 லிட்டர் சோயா பால் தயாரிக்க முடியும். நம்ம வீட்லேயே சோயா பால் தயாரிச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 1 லிட்டர் வந்து 10 ரூபாய் கூட நம்மளுக்கு ஆகாது. அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக நம்ம தயாரிக்க முடியும். சோயா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா க்ளூட்டன் ஃப்ரீ, ஃபேட் ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, அதில் சோயாவில் வந்து அவ்வளோ விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, அவ்வளோ விதமான புரத சத்துக்கள் இருக்குது. அதாவது நல்ல காய்ச்சினா கூட, ஹீட் பண்ணா கூட அழியாத புரத சத்து வந்து உங்களுக்கு, அழியாத அமினோ ஆசிட்ஸ், அழியாத நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சோயா பாலில் இருக்குது. ஸோ இந்த சோயா பாலை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே தயாரிக்கலாம். ஒன்லி திங்கஸ் கொஞ்சம் முன்னேற்பாடு செஞ்சுக்கணும். எப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம சோயா பால் தயாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி சோயா பால் வந்து யாருக்கு உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தாக்க, சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பாலுக்கு அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு இது ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ சில பேருக்கு வந்து இந்த பாலுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கும். எல்லா டெய்லி ப்ராடக்ட் சாப்பிட்டாக்க அவங்க வயிறு வந்து அது எடுத்துக்காது, ஒவ்வாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து சோயா பால் ஏற்றது. அதே சமயம் சோயா அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு லெக்யூம் அப்படின்னு சொன்னா கூட அது வந்து ஒரு ஆயில் பேஸ் சீடு தான். அதனால அந்த சோயா டைஜஸ்ட் பண்றதும் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்க, இந்த சோயா பாலையும் நம்ம நார்மலா கிடைக்கக்கூடியதான அந்த பசும்பால், அந்த டெய்ரி பாலையும் கலந்து அதுக்கு ஒரு ஃபிளேவர் கொடுத்து, சோயா பாலில் ஒரு அன்டிசைரபிள் ஃபிளேவர், ஒரு விரும்பத்தகாத ஒரு வாசனை சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அந்த வாசனை தெரியாத அளவுக்கு, அதோட சத்துக்கள் சேரும் அளவுக்கு பசும்பாலோட அதை கலந்து அதை ஃப்ளேவர் பண்ணி இன்னைக்கு எப்படி வந்து அந்த பாலை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிங்காக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து சோயா பால் தயாரிக்கலாம். சோயா பால் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சோயா பீன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து சில சமயம் மஞ்சள் கலர்லேயும் உங்களுக்கு வரும், அட் த சேம் டைம் இந்த மாதிரி வந்து இந்த கலர்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ இது இந்த சோயா பீன்ஸ் நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ இந்த சோயா பீன்ஸை எடுத்து இதை வந்து ஒரு 10 அல்லது 12 மணி நேரம் ஊற போடுங்க. உங்களுக்கு ரெண்டு சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஊற போடாத சோயா பீன்ஸ் இப்படி இருக்கும், அது வந்து 10 அல்லது 12 மணி நேரம் ஊறின உடனே அது நல்ல ப்ளோட் ஆகி பெருசாயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ சின்னதாக இருக்கிறது நல்ல ப்ளோட் ஆகி இந்த மாதிரி பெருசாயிடும். ஆனால் 10 லேருந்து 12 மணி நேரம் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரிங்க, கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய ஒன்று. அதனால நல்ல ஊறின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இங்கே ஊற வச்சுருக்கேன். இதில் நீங்கள் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 லிட்டர், 1/2 லிட்டருங்கிறது 2.5 டம்ளர் இல்லையா. ஸோ 2.5 டம்ளர் நம்மளுக்கு தயாரிக்க நம்மளுக்கு 65 கிராம் தேவை. 65 கிராம்னாக்க நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு வேயிங் மிஷின் இல்லைன்னா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம நார்மல் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன்கிறது 5 கிராம். ஸோ ஒரு 13 டீஸ்பூன் நம்ம போட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன், 13 டீஸ்பூன் அளவு நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கணும். இதுதான் கணக்குங்க. 65 கிராம்க்கு நம்மளுக்கு 1/2 லிட்டர் சோயா கிடைக்கும். 125 கிராம் அல்லது 130 கிராம்க்கு நம்மளுக்கு 1 லிட்டர் சோயா கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளோட நார்மல் அளவு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து கரெக்டாக 10 லேருந்து 12 மணி நேரம் போல இதை நல்லா ஊற போட்டிருக்கேன் இந்த சோயாவை. உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும், இந்த ஊறின சோயாக்கும் இந்த ஊறாத சோயாக்கும் இப்படி இருக்கக்கூடியதான அந்த சோயா பாருங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஊறினோடனே இப்படி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ளோட் ஆகணும், அதுதான் உங்களுக்கு அளவு. ஸோ இது வந்து 2.5 டம்ளர் ஊற்றி நம்ம அரைக்கலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2.5 டம்ளர் பால் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த சோயாவை வந்து இந்த மிக்சியில் போடுறேன் பாருங்க. முதல்ல 1 டம்ளர் ஊற்றி கொஞ்சமாக அரைக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இன்னும் 1 டம்ளர் ஊற்றி நம்ம வந்து அரைக்கலாம். நம்ம நார்மல் மிக்சி அல்லது கிரைண்டர், நீங்கள் நிறைய அளவில் செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் அளவு செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து மிக்சியில் அரைக்கலாம். ஸோ முதல்ல நான் வந்து இதை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி நான் வந்து இது தாராளமாக ஊற்றி இதை அரைக்கலாம். ஸோ வாங்க நம்ம இதை மிக்சியில் போய் அரைச்சிடலாம். நம்ம நார்மலான மிக்சிலேயே 2.5 டம்ளர் அல்லது 1 லிட்டர் தயாரிக்கிறோம்னாக்கா
நம்ம நார்மல் மிக்சிலேயே இதை அரைச்சிடலாங்க. சப்போஸ் நீங்க கூட அளவு தயாரிக்கிறீங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் தயாரிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணலாம். இதை நான் அரைச்சிட்டே இருக்கச்சே, சோயா பால் முதல்ல தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நீங்க எழுதிக்கோங்க. ஒரு லிட்டர் சோயா பால் தயாரிக்க சோயா பீன்ஸ் 125 கிராம், தண்ணீர் 1 லிட்டர், சர்க்கரை 5 தேக்கரண்டி. இப்ப எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வடிகட்டி, அதுக்கு முன்னாடி சப்போஸ் வந்து உங்களுக்கு டைம் இருந்ததுனாக்க, நீங்க அந்த சோயாபீன்ஸ் ஊற போட்ட உடனேயே இந்த மாதிரி நல்ல 2 கைகளுக்கும் நடுப்புற அந்த ஊறின சோயாபீன்ஸை எடுத்துட்டு நல்ல இந்த 2 கைகளுக்கும் நடுப்புற இப்படி வச்சு தேய்க்கலாம். அல்லது உங்க வீட்டில் மைக்ரோவேவ் அவன் இருந்தாக்க, நீங்க மைக்ரோவேவ் அவன்ல வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியோட வைக்கலாம். அல்லது மிக்சியில ஒரே ஒரு சோயாபீன்ஸை போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு இந்த மாதிரியான அந்த ஹல்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த தோலி, இது எடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியமானது ஒண்ணு இல்லைங்க. ஆனா இது எடுத்துட்டோம்னாக்க, இந்த ஹல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தோலியை வந்து நம்ம அகற்றிட்டோம்னாக்க, நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராசஸ் ஈஸியா இருக்கும், பிளஸ் கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த வாசனை வந்து ரொம்ப வராம இருக்கும். ஸோ பாருங்க, இப்ப நான் வந்து இதை இதுல போடுறதுக்கு முன்னாடி இங்க நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பாத்திரம் வச்சிருக்கேன். நீங்க நார்மல் எவர் சில்வர் பாத்திரத்திலேயே போட்டுக்கலாம். அதுக்கு மேல ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினர் வைக்கிறேன். அதுக்கு மேல ஒரு வேட்டி துணி நீங்க போடலாம், அல்லது இந்த மாதிரியான ஒரு எனி மஸ்லின் கிளாத் அல்லது சீஸ் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை போடுங்க. ஸோ நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், அதுக்கு மேல இந்த மெட்டல் ஸ்ட்ரெயினர் வச்சிருக்கேன், மெட்டல் ஸ்ட்ரெயினருக்கு மேல இந்த கிளாத்தை வச்சிருக்கேன். ஸோ கிளாத்தை வைங்க. வச்சுட்டு இதை வந்து நான் அரைச்ச விழுத உங்களுக்கு போடுறச்சு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். போட்டுட்டு நல்லா இப்படி வடிகட்டுங்க. இதை இப்ப நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி தான் ஊத்திருக்கோம். இதை திருப்பியும் நம்ம மிக்சியில போட்டுட்டு இன்னொரு 1.5 டம்ளர் போட்டுட்டு நம்ம திருப்பியும் அரைக்கணும். இது மேல இருக்குது பாருங்க, இது மேல தங்குதே அந்த ரெசிடியூ, அதை வந்து ஜப்பானீஸ்ல ஒக்காரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒக்காரா அப்படிங்கறது இதுவும் வேஸ்ட் இல்லைங்க. இந்த மாதிரியான நம்ம எடுக்கிறதான அந்த ரெசிடியூவை வந்து நம்ம பிரெட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட்ல வந்து உங்களுக்கு வீட் ஃபிளாரோடையோ மைதாவோடையோ அந்த சோயா செய்யறச்சு 40% புரத சத்து வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ பாருங்க, அதனால அது பண்ணலாம். அல்லது பிஸ்கெட் செய்ய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்க பிஸ்கெட்டோ பிரெட்டோ செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா, இதை வந்து தாவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த செடிகள், அந்த செடிகளுக்கு இதை உரமாக கூட நீங்க வந்து போடலாம். அல்லது வந்து இது அனிமல் ஃபீடா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்ப வந்து இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து ஃபுல்லா வர வரைக்கும், இது நான் வந்து இந்த தோலையெல்லாம் எடுத்திருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வருது, உங்களுக்கு தெரியும் அரைக்க வருது. ஸோ இப்ப பாருங்க, நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி போடணும். இப்ப திருப்பியும் நான் அதை வந்து மிக்சியில சுத்திடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தாங்க, அளவு தான் நீங்க பாத்துக்க வேண்டிய ஒன்று. ஸோ வாங்க மிக்சியில இதை அரைச்சிடலாம். இந்த மாதிரி உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இதை திருப்பி திருப்பி போட்டு அந்த ரெசிடியூ ஆனது, இப்ப நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அந்த ரெசிடியூ ஆனது இந்த அளவுக்கு பாருங்க, இவ்வளவு கம்மியாகணும். நம்ம அரைச்ச அந்த வால்யூம்ங்கிறது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாகிற அளவுக்கு நீங்க வந்து அந்த ரெசிடியூவை எடுத்துட்டீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து அது அந்த சோயா பாலோட ஃபுல் அந்த சோயா பீன்ஸ்ல இருக்கக்கூடியதான ஃபுல் சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த மாதிரியான கிளாத் பேக்ஸ் கூட தைச்சு வச்சுட்டு கூட இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் ஒரு வாட்டி உங்களுக்கு வடிகட்டி காமிச்சிடுறேன்.
பாருங்க. சோ இத நல்லா நீங்க வந்து இந்த மாதிரி வடிகட்டணுங்க. பாருங்க இந்த மாதிரி இத வடிகட்டி இத நல்ல ஒரு மூட்டையா இன்னும் கூட நீங்க வந்து இன்னொரு அரை டம்ளர் சேர்த்து நீங்க வடிகட்டுங்க. பட் நான் டைம் கன்ஸ்ட்ரைன்ட்காக இதோட ஸ்டாப் பண்றேன். பாருங்க இந்த மாதிரி நீங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அடியில வந்து இது கலெக்ட் ஆகணும். பாருங்க இன்னும் நீங்க நல்லா அரைக்கலாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காமிக்கிறேன். பாருங்க நல்லா இப்படி வடிகட்டி இதை திருப்பியும் இந்த ரெசிடியூவை இன்னொரு அரை டம்ளர் போட்டு அரைச்சு நீங்க ஃபுல்லா பால் எடுக்கலாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு அஞ்சு அல்லது ஆறு முறை இதை வந்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டு இதை வந்து சப்போஸ் நீங்க பிரெட் செய்யறதா இருந்தா வீட்டில் பிரெட் ஆர் பிஸ்கட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடியதான செடிக்கு வந்து இது உரமா போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க இதுல எடுத்ததான பால் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நிறைய ரெண்டரை டம்ளர் சப்போஸ் அது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தான் வந்திருக்குன்னா நீங்க ஒரு டம்ளர் தண்ணி தாராளமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை கோல்ட் வாட்டர் போட்டு நீங்க அரைக்கலாம் அல்லது ஹாட் வாட்டர் போட்டும் அரைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அரைத்து இந்த மாதிரி வடிகட்டி கொதிக்க விட்டதான பால் தான் இது. பாருங்க இந்த மாதிரியான கலர்ல உங்களுக்கு வந்து நான் இப்ப வந்து இதை ஏற்கனவே நான் கொதிக்க விட்டுருக்கேன். பட் நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து உங்களுக்கு கொதி விட்டு காமிக்கிறேன். இது வந்து நல்ல கொதி வரணுங்க. மீடியம் இது வந்து பீன்ஸ் அப்படிங்கறதுனால ஆயில் சீட் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பேனுக்கு அடியில் ஒட்டும். ஸோ அதனால நீங்க வந்து கை விடாம தான் இது கொஞ்சம் கலரணும். கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் போல நீங்க வந்து இதை நல்லா அப்படி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது பொங்கும். நல்லா பொங்கி நுரைத்து வருவது தெரியும். ஸோ அந்த மாதிரி பொங்கி நுரைத்து வந்த உடனே அது ஒரு அஞ்சு நிமிஷம் போல சிம் அடுப்பிலேயே வந்து நீங்க வைங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்கள் சோயா பால் தயாராகிடும். ஸோ நான் ஜஸ்ட் இதை வந்து நம்ம எடுத்ததை கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஜஸ்ட் கொதிக்க விட்டு காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய எடுக்கலாங்க பால். இன்னும் அதில் வந்து நிறைய பால் எடுக்க முடியும். நான் வந்து ஜஸ்ட் டைம் ஃபேக்டர்னால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெடியான பாலை வந்து இங்கேருந்து எடுத்துட்டு பாருங்கள் நல்லா இது வந்து நுரைச்சி பொங்கி வரணும். அதுதான் இதுக்கு கணக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பால் வந்து நான் இந்த பாலை கொதிக்க விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது குறைச்ச அளவு இருக்கிறதுனால இது உங்களுக்கு சீக்கிரம் கொதி வந்துடும். நீங்கள் வந்து இன்னும் நல்லா எடுங்க. நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரியான திக்காக வரும் உங்களுக்கு. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரியான திக்னஸோடு வரணும் உங்களுக்கு பால். அந்த அளவுக்கு நீங்க எடுக்கணும். ரெண்டரை டம்ளர் போல நீங்க தண்ணி விட்டு அந்த 65 கிராம்க்கு எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா நீங்க சூடாகவும் இதை வந்து குடிக்கலாம். ஸோ இதை வந்து நான் மூணு விதமா உங்களுக்கு கலந்து காமிக்க போறேன். பாருங்க இப்ப வந்து இதை நார்மலா சூடா குடிக்கணுங்கிறவங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம ஹாட்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புவோம். ஸோ இதை வந்து நேச்சுரல் சோயா மில்க் அல்லது ஒரிஜினல் சோயா மில்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜஸ்ட்டு இது பாருங்க இந்த மாதிரி சோயா பாலை ஊற்றி ஜஸ்ட்டு சர்க்கரை போடுறது அதுதான் உங்களுக்கு வந்து நேச்சுரல் அல்லது ஒரிஜினல் சோயா மில்க். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே சர்க்கரை போட்டுடலாம். ஸோ சப்போஸ் இந்த சோயாங்கிறது வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழக்கம் வேணும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து கால் டம்ளர் சோயா பாலில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கிராஜுவலாக உங்கள் வயிறு வந்து அதை எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நன்மை விளைவிக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன நம்ம டச் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்க இது வந்து நார்மலாக நம்ம காய்ச்சியதான டெய்ரி பால். பாருங்கள் நார்மலாக நம்ம காய்ச்சியதான டெய்ரி பால் தான் இது. நம்ம வந்து நார்மலாக வாங்கக்கூடியதான பால் இது. ஸோ இந்த பாலில் வந்து இதுக்கு வந்து சப்போஸ் கால் டம்ளர்னாக்கா நீங்கள் அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ முதல்ல கால் டம்ளர் சோயா பால் அரை டம்ளர் பால் அப்படிங்கிற விகிதத்தில் ஆரம்பித்து அப்புறம் நீங்கள் படிப்படியாக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து போகலாம். ஸோ இது வந்து உங்களோட நேச்சுரல் பால் கம் சோயா பால் மிக்ஸ்டு அது வந்து இருக்கும்.
ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃப்ளேவர் பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த பால் ஈக்குவல் அளவு பால் ஈக்குவல் அளவு சோயா பாலை இதில் ஊற்றுங்க. சோயா பாலோட நான் பாலை கலக்கிறேன். பாலை கலந்துட்டு இது பாருங்க, இது வந்து இந்த மாதிரி பாதாமை வந்து பிளான்ச் பண்ணிக்கோங்க. அதாவது கொதிக்கிற நீர்ல வந்து பாதாமை போட்டுட்டு அந்த பாதாமை வந்து நல்ல தோலை உரிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா, உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அரைச்சு அதை விழுதாக எடுத்தது தான் இது. பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் விழுதாக அரைத்த கலவை இது. ஸோ இந்த கலவையும் நான் இதில் ஊத்துறேன் பாருங்க. இது வந்து ஒரு ஃப்ளேவர் பண்ணுறதுக்கு தாங்க இது. ஸோ தட் நம்ம பால் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அந்த சோயா அப்படிங்கிறதுல வந்து ஒரு விதமான ஒரு அன்டிசேரபிள், இப்போ நம்ம முள்ளங்கி வேக வைக்கிறப்போ வர வாசனை மாதிரி, அல்லது சில சமயம் வெங்காயம் வந்து வேக வைக்கிறச்சே வர வாசனை மாதிரி, அந்த மாதிரியான ஒரு வாசனை தான் அது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அந்த சத்து குழந்தைங்களுக்கு போகணும், அட் த சேம் டைம் அந்த ஸ்மெல்லை எடுத்துகிட்டு எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம ஈக்குவல் அளவுக்கு பாலையும் சோயா பாலையும் கலந்து இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த சோயா பாலை நீங்கள் எடுத்த உடனே நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறின உடனே அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 3-4 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு அதோட ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு தேவையாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், அல்லது கோல்டாக அப்படியே சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இதோட ஃப்ரிட்ஜ் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து 3-4 days உங்களுக்கு. ஸோ இதை கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் நம்ம சர்க்கரை கலந்துருக்கோம் இல்லையா. ஸோ நான் இதுக்கு வந்து இந்த வெல்லம் வடிகட்டிய சாறு பாருங்க, இது ஜஸ்ட் ஆர்டரி அந்த வெள்ளத்தில் இருக்கிற தூசு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெள்ளத்தை வந்து வடிகட்டின சாறு. ஸோ ஒரு 2 அல்லது 3 டேபிள்ஸ்பூன் வெள்ளம் அளவு, அது வந்து எவ்வளோ இரும்பு சத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த ஃபைபர் ஃபார்ம் ஆகிறதுலேருந்தே தெரியும். சோயாலேயே ஃபைபருங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து வெள்ளம் வேற சேர்க்கறச்சு, அது வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு சத்து நிறைந்ததாக இருக்கும். ஸோ பாருங்க, இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு வந்து நீங்க வேணும்னா கூட இந்த கருப்பட்டி பாருங்க, கருப்பட்டி வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கருப்பட்டி அதாவது பாம் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அது தேன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்க விருப்பத்தை பொறுத்து தான் ஃப்ளேவர் பண்றது அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இன்னைக்கு எல்லாமே இதுல ஆட் பண்றேன், நீங்க வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், அதுக்கு அந்த சோயாவோட வாசனை தெரியாம இருக்க கொஞ்சமா ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க இப்போ வந்து இந்த கொதிக்கிறதானது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த மாதிரி அடியில வந்து உங்களுக்கு ஒட்டும். அது என்னதா இருந்தாலும் அது பீன்ஸ் அப்படிங்கறதுனால அடியில ஒட்டும். அதுக்காக தான் இது வந்து நீங்க கைவிடாம கலறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவு நீங்க வச்சுக்கோங்க, 65 கிராம்க்கு 1.5 லிட்டர் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கா அது பாட்டு உங்களுக்கு வந்து கொதி வந்து திக்காயி நல்லா பொங்கி வரைச்சே அடுப்பை ரொம்ப மிதமான தீயில வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்க, சோயா பால் 1 கப், பசும்பால் 1 கப், அரைத்த பாதாம், முந்திரி, பிஸ்தா விழுது 1 வேஜைக்கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, வெல்லம் அல்லது சர்க்கரை அல்லது பனை வெல்லம் 2 தேக்கரண்டி. ஸோ பாருங்க இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பால், சோயா பால், பாதாம், முந்திரி விழுது, வெல்லம் அல்லது பனை வெல்லம் அல்லது சர்க்கரை, அல்லது நீங்கள் தேன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்கள் குடும்பத்தாரோட உடல்நிலை சூழ்நிலை அது எல்லாத்தையும் பொறுத்து, அவங்களோட ஆரோக்கியம் அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்க இதுக்கு மேல கொஞ்சமா பாதாம், முந்திரி தூவிடுறேனா.
கார்னிஷ் பண்றதுக்கு. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது சோயா மோர், அதாவது ஃப்ளேவர்ட் சோயா மோர். சோ ஃப்ளேவர்ட் சோயா மோர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ளேவர்ட் சோயா மோருக்கு தேவையான பொருட்களை எழுதிக்கோங்க. சோயா மோர் தயாரிக்க சோயா பால் ஒரு கப், சீரகத்தூள் கால் தேக்கரண்டி, உப்பு அரை தேக்கரண்டி, தயிர் அல்லது சிட்ரிக் ஆசிட் அல்லது எலுமிச்சை சாறு தேவைக்கேற்ப, பசுந்தயிரிலிருந்து தயாரித்த மோர் ஒரு கப், புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைத்த விழுது ஒரு தேக்கரண்டி. சோ பாருங்க, இப்ப வந்து நம்ம மோர் தயாரிக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னாக்கா நான் இன்னைக்கு எலுமிச்சை சாறு அதை போட்டு சோயா மோர் தயாரிச்சிருக்கேன். நான் இதுல ஊத்தச்சு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். பாருங்க, சோயா மோருங்கிறது இந்த கலர்ல தான் இருக்கும். ஆனா சோயா மோரை தனியா சாப்பிட அவ்வளவா வந்து குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறதுனால இது நார்மல் மோர் ஈக்குவல் அளவு. இது பாருங்க நம்ம நார்மலாக தயாரித்த மோர். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர், நல்ல நீரக்கவே நீங்க செய்யலாங்க. சோ இத போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. பாருங்க, சோயா பால்ல வந்து நீங்க ஸ்வீட்டாவும் சாப்பிடலாங்க, அதுல சால்ட் போட்டும் சாப்பிடலாம். பால்லயே பால்ல வந்து சால்ட் போட்டு சாப்பிடுற பழக்கமும் இருக்கு. அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஃப்ளேவர் பண்றோம். நம்ம ஜஸ்ட் உப்பு சேர்த்திருக்கோம், அதுக்கப்புறம் சீரகத்தூள் சேர்த்திருக்கோம். நீங்க சாட் மசாலா வேணா கூட சின்ன குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் அரைத்த விழுது, இத போட்டுட்டு நல்லா இத கடைஞ்சிடலாங்க. ரொம்ப டிலைட்ஃபுல்லா இருக்குங்க. அது இந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட தெரியாம சோயாவோட சத்துக்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்க, நான் அதை ஊத்துறேன். சோயா, நீங்க இந்த தேவையான பொருட்களை எழுதிக்கோங்க. அதுக்குள்ள நான் சோயாவோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னாக்க சோயா அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு ஏசியாவோட ஒரு ஸ்டேபிள் பீன்ஸ்ங்க. சைனா, தைவான், ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து இந்த சோயா பீன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ரிச் இன் மினரல்ஸ் இன் அமினோ ஆசிட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது வந்து கொழுப்பு சத்து ஃப்ரீ, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, நிறைய விதமான சத்துக்கள் வந்து இதில் நிறைந்திருக்கு. இதில் வந்து ஐசோஃப்ளேவோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் இருக்குங்க. இந்த ஐசோஃப்ளேவோன் அப்படிங்கிறது வந்து இது நம்மளோட ஹியூமன் எஸ்ட்ரோஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது. நேச்சுரல் ஹியூமன் எஸ்ட்ரோஜன், அந்த ஹியூமன் எஸ்ட்ரோஜன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைட்டோ எஸ்ட்ரோஜனுக்கு ஒரு நம்மள ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் அகெயின்ஸ்ட் கேன்சர், ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு. இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்றது. இந்த ஐசோஃப்ளேவோன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஆக்ட் பண்றது. ஸோ ஜென்ரலா ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஹார்ட் டிசீஸு, அதுக்கெல்லாம் அது எப்படி வந்து ஒரு கியூரா இருக்கோ,
வராம தடுக்குதோ ரிஸ்க ரெடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸோட ரிஸ்கையும் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்டியோபொரோசிஸ் அவங்களோட அந்த மெனோபா ஸ்டேஜில் ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து அவங்களை தாக்கக்கூடும். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்டியோபொரோசிஸ் தாக்காம அதை தடுக்க வல்ல சக்தி வாய்ந்தது இந்த ஐசோஃப்ளோன்ஸ் அப்படிங்கிறதான அந்த சத்து நிறைந்த அந்த சோயா பீன்ஸ். அந்த ஐசோஃப்ளோன்ஸ் நிறைந்திருக்கிறதுனால அது வந்து இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லெசிட்டின் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க இந்த சோயா பீன்ஸில். அது அவங்களோட அந்த பிரெயின் கெப்பாசிட்டி அதிகரித்து அவங்களோட மெமரி பவரை வந்து ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ ஜென்ஸுக்கு ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி, எந்த குழந்தை வந்து நிறைய சோயா பால் குடிக்குதோ, நிறையா இந்த சென்ஸ் அளவு அளவுக்கேற்றபடி குடிக்குதோ அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இது வந்து உங்களுக்கு இந்த சோய்பீன்ஸ். அதெல்லாம் விட இந்த சோயா வந்து நம்ம சோக் பண்ணி அதை ஃபர்மெண்ட் பண்ணி அதை குக் பண்ணுறச்சே அதில் இருக்கக்கூடியதான அந்த நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஆஸ்டியோபொரோசிஸை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய சக்தி வந்து அதுக்கு இருக்கிறதோட அது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இஃபெக்டாகவும் அது வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட் அப்படிங்கிறது நல்ல ஃபேட் நிறைந்திருக்கு. ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், மூஃபா பூஃபா அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்தது இது. இது வந்து ஒரு 100 கிராம் சோயாபீன் ஆயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 51 கிராம் ஒமேகா சிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப நியூட்ரிஷ்னலி ட்ரிவன்க, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எல்லாம் வந்து அளவாக ஆரம்பிங்க, கால் டம்ளர் அப்படி போல் ஆரம்பிச்சுட்டு அதோட நம்மளோட நார்மல் பாலை வந்து நீங்கள் கலந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளேவர் பண்ணி கொடுங்க. பட்டர் மில்க் செய்யச்சே இந்த சோயா பாலை உரக்குத்திட்டு நார்மல் தயிர் போட்டு கூட நீங்கள் உரக்குத்தலாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இல்லை சிட்ரிக் ஆசிட் அல்லது லெமன் ஜூஸ் போட்டு உரக்குத்திட்டு அதை வந்து நல்ல மோரோட கலந்து இந்த மாதிரி ஃப்ளேவர் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஸோ சோயா பால் சோயா மோர் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக புதிய நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்.